Hello friends, போன வீடியோல 80G டிடெக்ஷன்னா என்ன அதோட பேசிக்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல 80G டிடெக்ஷனை வச்சு ஒரு சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 80G டிடெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. நம்ம அதை வச்சு சம் பார்ப்போம். Taxable salary 40,000, taxable income from house property 75,000, other source 20,000, interest on security 8,000, total 1,43,000 gross total income. அதிலிருந்து PF க்கு இது 2000 Prime Minister's National Relief எழுதும்போது எழுதிட்டே வந்துருங்க. PF என்ன வரும் 80C ல வரும். பார்க்காதவங்க previous videos பார்த்துட்டு வாங்க. அடுத்து Prime Minister National Relief ன்னு சொல்றாங்க. Drought relief னா தான் 50% without. So 100% ல without. இந்திரா காந்தி வந்து 50% ல without. Family planning ல 50% ல with. வித்துக்கு W+ ன்னு போட்டுக்கிறேன். Approved charitable trust. Sorry, இது 100% ல with. இது 50% ல with. So இப்போ நம்ம பிரிச்சிட்டோம். எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் எல்லா ஹெட்டையும் எழுதிடுங்க. 1,43,000 gross total income. அதுல இருந்து 80C வந்து 2000 கழிச்சுக்கலாம். 80G கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எதுக்கு நமக்கு வந்து 100% allowed அப்படினு பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் Prime Minister National Relief Fund 2500 அப்படியே allow பண்ணிக்கலாம். எழுதுறேன் 2500 அப்படியே allow பண்ணிக்கலாம். அடுத்து இந்திரா காந்தி மெமோரியல் ட்ரஸ்ட் 50%. ஸோ 4000ல் 50%னா 2000 வந்துருச்சா. அடுத்தது வித்துக்கு என்ன பார்க்கணும், அட்ஜஸ்டட் ஜிடிஐ கண்டுபிடிக்கணும். அட்ஜஸ்டட் ஜிடிஐ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இன் கிராஸ் டோட்டல் இன்கம் என்னது 1,43,000. அதுலேருந்து ஆல் டிடக்ஷன் எக்ஸப்ட் 80Gன்னு சொன்னேன். ஆல் டிடக்ஷன் எக்ஸப்ட் 80G என்ன இருக்குது, கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் மட்டும் தான் இருக்குது. ஸோ 1,43,000லேருந்து 2000 கழிச்சா 1,41,000. ஸோ அந்த 1,41,000ல் 10% தான் வந்து குவாலிஃபைங் லிமிட். அதனால குவாலிஃபைஙங் லிமிட் என்னது 1,41,000ல் 10%னா 14,100. ஸோ நம்ம 14,100க்குள்ளே தான் வந்து நம்ம வந்து பிரித்து கொடுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 100% வித் என்னது 4000. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். மிச்சம் எவ்வளோ இருக்குது, இப்போ இது போச்சுன்னா எவ்வளோ இருக்கும், மிச்சம் 10,100 இருக்கும். அடுத்து அப்ரூவ்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ 10,000. அந்த 10,000 ஃபுல்லாக எடுக்கலாமா அப்படின்னு பாருங்கள். நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஆக்சுவலாக 100 தான். ஸோ வந்து இப்போ வந்து நமக்கு வந்து 10,000ல் வந்து குவாலிஃபைங் லிமிட்குள்ளேயே வந்து நமக்கு ஃபுல் அமௌண்ட் இருக்குது. 10,100 இருக்குது. ஆனால் நமக்கு தேவை எவ்வளோ 10,000 தான். அதனால் அந்த 10,000த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 100ன்னு வராது. நம்ம வந்து என்ன பார்த்தோம், அப்ரூவ்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எதில் வரும்னு பார்த்தோம்னா 50% வித் குவாலிஃபைங்கில் தான் பார்த்தோம். அதனால் இது வந்து 50% வித் குவாலிஃபைங் லிமிட். அதனால் 10,000 இருக்கா, அந்த 10,000ல் 50%னா 5,000. மொத்தம் எவ்வளோ 4,500, 8,500, 13,500. இந்த 13,500 தான் 80G டிடக்ஷன். அதை தான் இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்ஸபிள் இன்கம் 1,27,500க்கு வந்து டேக்ஸ் கிடையாது, நில். இதுதான் வந்து 80G கம்ப்யூட்டேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ரூவ்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து 50% வித் குவாலிஃபைங்கில் வரும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.